போடி நாயக்கனூரில் குப்பை பணிகள் நிறுத்துவதற்காக கட்டப்பட்ட நகராட்சி பயணியர் தங்கும் விடுதி. சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு பயனற்ற நிலையில் குப்பைகள் குவிக்கும் இடமாகவும் நகராட்சி குப்பை லாரிகள் மற்றும் குப்பை வண்டிகள் நிறுத்தப்படும் இடமாகவும் மாறிவரும் அவலம். வீணடிக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் அரசு நிதி. கடந்த ஆண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்த நகராட்சி பயணியர் தங்கும் விடுதி சமூக விரோதிகளின் பொழுதுபோக்கு கூடாரமாக மாறிவரும் நிலை. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சுப்ராஜ் நகர் 1வது தெருவில் அமைந்துள்ளது நகராட்சி பயணியர் தங்கும் விடுதி. கடந்த ஆண்டு சுமார் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பயணியர் தங்கும் விடுதி கடந்த டிசம்பர் மாதம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். ஆனால் தற்பொழுது இந்த பயணியர் தங்கும் விடுதி யாருக்கும் பயனற்ற நிலை. நகராட்சி நிர்வாகத்தினரால் குப்பை லாரிகள் குப்பை வண்டிகளும் நிறுத்தி வைக்கப்படும் இடமாக மாறியுள்ளது. பயணியர் தங்கும் விடுதி உள்ளேயும் பயணியர் தங்கும் விடுதியை சுற்றிலும் பயணியர் தங்கும் விடுதி கார் நிறுத்தத்திலும் முழுக்க முழுக்க குப்பை வண்டிகளால் சூழப்பட்டு காட்சியளிக்கிறது. மேலும் பயணியர் தங்கும் விடுதி எதிரிலேயே நகராட்சி குப்பை வண்டியில் கொண்டுவரப்படும் குப்பைகள் மொத்தமாக கொட்டப்படும் இடமாக உள்ளது. மேலும் பயணியர் விடுதியில் பூட்டப்பட்டாலும் முறையாக பாதுகாப்பு இல்லாமல் உள்ளதால் சமூக விரோதிகளின் ஓய்வு விடுதியாக உள்ளது. இங்குள்ள நுழைவு வாயில் கதவுகள் மற்றும் அறைகள் பூட்டப்படாமல் திறந்து கிடப்பதால் இங்கேயே மது அருந்திவிட்டு புதிய அறையிலேயே கழிப்பிடமாக மாற்றி மிகவும் துர்நாற்றம் வீசும் விடுதியாக மாறி வருகிறது. சுற்றிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தாலும் அவைகள் செயல்படுகிறதா என்ற சந்தேகம் இப்பகுதி பொதுமக்கள் இடையே இருந்துள்ளது. இங்கு கொட்டப்படும் குப்பைகள் காரணமாக இப்பகுதியில் கொசுக்கள் அதிகம் உற்பத்தியாவதால் இதில் அருகில் வசித்து வரும் குடியிருப்பு வாசிகள் டெங்கு மலேரியா போன்ற பல்வேறு தொற்றுகளுக்கு ஆளாகும் அவலநிலை உள்ளது. இப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பகலிலேயே புகைமூட்டம் போட்டு கொசுக்களை விரட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் இங்குள்ள சிறு குழந்தைகள் சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. நகராட்சியில் 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பயணியர் தங்கும் விடுதி யாருக்கும் பயனற்ற நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் குப்பைகள் கொட்டும் இடமாகவும் குப்பை வண்டியில் இருக்கும் இடமாகவும் மாறி வருவது குறித்து இப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்தனர். போடி நகரமன்ற தலைவராக ஆளும் கட்சியை சார்ந்த ராஜராஜேஸ்வரி சங்கர் உள்ள நிலையிலும் இவரது கணவர் சங்கர் கவுன்சிலராகவும் திமுகவின் மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களும் இது பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை குறித்து பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு பணம் 1 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டதாக இப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்தனர். மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர்.